வணக்கம் தீபம் தொலைக்காட்சியின் காலை பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுக்கு தலைப்பு தமிழர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் ஏனைய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண முடியும் அனைத்து கட்சி மாநாட்டில் சம்பந்தன் கேள்வி உண்மையை கண்டறியும் பொறிமுறையை உருவாக்க அரசாங்கம் திட்டம் அமைச்சர் பீரிஸ் தகவல் புலம்பெயர் தமிழர்களுடன் பேச ஜனாதிபதி விருப்பம் முதலீடு செய்யவும் அழைக்கிறார் எந்த அரசாங்கத்தையும் மக்களால் கவிழ்க்க முடியும் அனுரகுமாரி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு புதிய வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இணக்கம் போருக்கு காரணமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் ஏனைய சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண முடியும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இலா சம்பந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முப்பது வருடங்களாக நீடித்த உள்நாட்டு போர் நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த போர் ஒரு தீவிர சமூக பிரச்சனையால் ஏற்பட்டது ஒரு சமூகத்தின் இறையாண்மை பற்றிய பிரச்சனை அது அந்த பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் நாட்டில் உள்ள ஏனைய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண முடியும் வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் இறையாண்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அதிகார பகிர்வு தேவை தமிழ் மக்களுக்கு நீதியும் சமத்துவம் கிடைக்க வேண்டும் பல்வேறு பிரச்சினைகளினால் வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்ப அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நல்லிணக்க முடியும் என இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலர் விக்டோரியா டூலண்டுடன் நடாத்திய பேச்சுக்களை எடுத்து கூட்டாக நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நீதியரசர் நவாஸ் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் ஒன்று உண்மையை கண்டறியும் பொறிமுறையாகும் நாங்கள் சக்கரத்தை மீண்டும் பின்னோக்கி சுற்ற விரும்பவில்லை தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கையின் சூழ்நிலைகளும் ஒரே மாதிரியானவை அல்ல ஆனால் பத்து நாடுகளின் வெற்றிகரமான அனுபவங்களை நம் நாட்டின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பின்பற்றுவதில் நாங்கள் எப்போதும் கவனம் செலுத்தி வருகின்றோம் என்றும் அமைச்சர் பேரிஸ் குறிப்பிட்டார் இதையடுத்து உரையாற்றிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலர் விக்டோரியா நூலண்ட் உண்மையை கண்டறியும் பொறிமுறையை அமைப்பது ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கை என்று குறிப்பிட்டது அந்த செயல்பாட்டில் அமெரிக்கா இலங்கைக்கு ஆதரவு அளிக்கும் என்றும் கூறினார் புலம்பெயர் தமிழர்களுடன் கலந்துரையாளர்களை நடாத்த ஆர்வமாக இருப்பதாகவும் அவர்களை வட மாகாணத்தின் அபிவிருத்தியில் முதலீடு செய்யுமாறும் ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலர் விக்டோரியா டூலர்ட் நேற்று மாலை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது நேற்று காலை இடம்பெற்ற சர்வகட்சி மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் அதன் முன்னேற்றம் குறித்தும் வெள்ளிக்கிழமை தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் நடத்தப்படவுள்ள கலந்துரையாடல் தொடர்பாகவும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலரிடம் விளக்கம் அளித்தார் இதன்போது கனடா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள புலம்பெயர் மக்களுடன் பேச்சுகளை நடத்தும் மகத்துவன் முக்கியத்துவத்தை அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலர் விக்டோரியா நூலன் சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவில் உள்ள பசுமை தொழில்நுட்பத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தவும் இணையம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளின் வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதி திட்டம் செல்ல தீர்மானித்துள்ளதாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்திருந்த நிலையில் விக்டோரியா நூலன் அந்த முடிவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் எந்த அரசாங்கத்தையும் மக்கள் சக்தியினால் கவிழ்க்க முடியும் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப தேர்தல் தேவையில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிர்குமார் விசாநாயக்கு தெரிவித்துள்ளார் நுகே நடந்த பாரிய அரசு எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டரை வருடங்களுக்கு அடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு மூன்று வருடங்களும் உள்ள போதிலும் மக்கள் ஒன்றிணைந்தால் எதுவும் சாத்தியமாகும் தேர்தல் மூலம் அரசாங்கம் மாற்றப்படுவது வளமையாக இருப்பினும் எந்த அரசியலமைப்பு விதிகளையும் விட மக்கள் சக்தி மிகப்பெரியது தற்போதைய அழிவுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவே தற்போதைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் கடந்த பொது தேர்தலுக்கு பின்னர் பதினெட்டு மாதங்கள் மட்டுமே கடந்துள்ள போதிலும் இதுவரை இருபத்தி ஒரு அமைச்சரவை மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன அவை குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான புதிய வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க தயாராக இருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய நெருக்கடிகள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடத்தப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முன்வைக்கப்படும் யோசனைகளுக்கு அமைய புதிய வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க தயாராக இருப்பதாகவும் பசில் ராஜபக்ச கூறியுள்ளார் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னதாக மக்களுக்கு நிவாரணப் புதிய வழங்குவதற்கான சாத்திய கூறுகளை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே ஜனாதிபதி கொடாபரா ராஜபக்சவிடம் ஒன்றை முன்வைத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அனைத்துக் கட்சி மாநாட்டில் உரையாற்றிய இலங்கையில் லட்சக்கணக்கான டொலர்கள் மற்றும் பில்லியன் கணக்கான ரூபாவை முதலீடு செய்வதற்கு புலம்பெயர் தமிழர்களில் உள்ள பல குழுக்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இந்நிலையில் புலம்பெயர் தமிழர்களுக்கு இலங்கையில் முதலீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் டஜானா கமகே ஜோசனை கூறினார் அதேவேளை இந்த விடயத்திற்கு பலமாக இருந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ராஜதந்திர மாநாட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும் என முன்னாள் ஜேனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசெனவும் ஒன்றை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளை நட்பு நாடுகளுக்கு விளக்கி அவற்றை தீர்ப்பதற்கு அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு ராஜதந்திர மாநாடு முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார் அமைச்சரவையின் வரும் விடயங்கள் தொடர்பாக முறையான ஆய்வு நடத்திய பின்னர் அரசாங்க செலவினங்களை மட்டுப்படுத்துவது மற்றும் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் தன்னால் முடிந்த அனைத்தையும் கட்சி செய்ய தயாராக இருப்பதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இன்று பி முதல் வரையிலான எட்டு விலையங்களில் ஆறு மணித்தியாலும் பத்து நிமிடங்களும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதேவேளை ஏ முதல் எல் வரையிலான பன்னிரண்டு வளையங்களில் ஐந்து மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது பி முதல் டபுள்யூ வரையான எட்டு வளையங்களில் பகலில் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நான்கு மணி முப்பது நிமிடங்களும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரை ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்களும் மின்வெட்டு ஏற்படும் ஏ முதல் எல் வரையிலான பன்னிரண்டு வளையங்களில் பகல் எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மூன்று மணி இருபது நிமிடங்களும் மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் இடங்களும் மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வுகள் மற்றும் நாட்டின் எதிர்காலம் குறித்து கலந்துரையாடுவதற்காக அனைத்து கட்சி மாநாட்டில் இணையுமாறு ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ஷ அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து கட்சி கூட்டம் ஒரு உண்மையான முயற்சி என்றும் அரசியல் உள்நோக்கம் அல்லது குறுகிய நிகழ்ச்சியினரில் எதுவும் இல்லை என்றும் ஜனாதிபதி கூறினார் நெருக்கடிக்கு தீர்வு காணவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவும் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் ஐக்கிய தேசிய கட்சி சிறிலங்கா சுதந்திர கட்சி பொதுஜின பெறவிட மக்கள் ஐக்கிய முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய காங்கிரஸ் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஐக்கிய மக்கள் முன்னணி சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சிறிலங்கா மக்கள் கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய முஸ்லிம் கூட்டம் புலட் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியவற்றை தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் அரசாங்கத்தின் சார்பில் திசை அதிரொலிய ரத்னதீரர் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி தமிழ் முற்போக்கு கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் டெலோ தமிழ் மக்கள் கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் இந்த மாநாட்டை புறக்கணித்திருந்தன